ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேட் வீக்கெண்ட் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோம்னா, திருப்பூருக்கு தான் பஸ்ஸில் போயிட்டு இருக்கோம். எங்கள் பையனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காமிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். வாங்க பார்க்க. லாஸ்ட் வீடியோவில் உங்ககிட்டயே சொல்லியிருந்தால ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு, அதுதான் இது. இதுதான் நாங்கள் சொன்ன சர்ப்ரைஸு. எங்களோட ட்ரீம் காரை வாங்க தான் திருப்பூர் வந்திருந்தோம். பாருங்கள் எங்கள் கார் எப்படி இருக்குன்னு. பார்க்குறக்கு நல்லா மெரிட் லுக்கில் பண்ணி வச்சுருந்தாங்க மெக்கானிக்கு. ரொம்ப ஹாப்பி இதை பார்த்ததும். என் பையனுக்கு ஒரே சர்ப்ரைஸு, எக்ஸைட்டியாக ஃபீல் பண்ண, என்ன நடக்குதுன்னே தெரியல அவனுக்கு. அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தான். அவனோட ரியாக்ஷனை பாருங்கள் ஃபோட்டோவில். அவன்கிட்ட சொல்லாமல் தான் நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம். ஆமாம், கார் வாங்க வரோன்னு. அப்புறம் ஒரு வழியாக டாக்குமெண்டேஷன் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவரில் கிளம்பிட்டோம். வண்டி மூவ் ஆகுது பாருங்கள். ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணோம் அந்த டைமில். காயும் நீ எப்படி ஃபீல் பண்ண? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம ட்ரீமை அச்சீவ் பண்ணிட்டோம். செகண்ட் லாஸ்ட் 2 வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இந்த மாதிரி ஒரு காருக்காக. இந்த மாடல் தான், இந்த மாடலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கலரு, அந்த நம்பர் எல்லாமே நமக்கு நல்லா அமைஞ்சு அமைஞ்சது. இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு ரைடு. செட்டை விட்டு வெளியே வந்ததுமே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த மாடல் கார் தான் வாங்கணும்னு நினச்சோம். ஆனால் வந்து இது இந்த காரில் இது வரைக்கும் போனதே இல்லை. ஆனால் ஃபஸ்ட் டைம் நம்ம காரில் தான் போகிறோம். ஆமாம், ஃபஸ்ட் டைம் நாங்கள் ட்ரையல் போன காரு இதே தான், வாங்கின காரும் இதே தான். அப்புறம் டீசல் ஃபில் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் திருப்பூரை விட்டு. திருப்பூரை விட்டு கிளம்பி வரக்கு ரொம்ப டிராஃபிக் அந்த இடத்துல இருந்து. ரொம்ப ஒரு 1 ஹவர் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. ஏங்காயும் 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. சிட்டி விட்டு தாண்டக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. பட் ரொம்ப என்ஜாயாக ஃபீல் பண்ணோம். இந்த அந்த விண்டோ சைடில் உட்காந்து போடுறது அவ்வளோ பெரிய, அவ்வளோ நாள் ஆசை அது. அதுக்கப்புறம் அவினாசியில் மேம்பாலத்துக்கு அடியில் நிப்பாட்டிட்டு ஒரு டீ ஷாப் போயிருந்தோம். இந்த மாதிரி டீ சாப்பிடணும், ஒரு எங்கள் நம்ம காரையும் நிப்பாட்டிட்டு டீ சாப்பிடணும்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை. நாங்கள் பெங்களூர் போயிட்டு பஸ்ஸில் போயிட்டு வரும்போதெல்லாம் அந்த அந்த டீ ஷாப்பில் நிப்பாட்டும் போது, பிரேக் டைமில் நிப்பாட்டும் போதெல்லாம் ஆசைப்படுவோம் இப்படி நம்ம போகணும். என் பையனுக்கு ஒரே இது ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டே இருந்தான். அப்புறம் டீ சாப்பிட்டு கிளம்பிட்டோம். காரில் இப்போதான் ஏற போகிறோம். பையனுக்கு ரொம்ப குஷி, கிளம்பலாமா, போகலாம் 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 போகலாங்கிறான். பாருங்க அவனோட ரியாக்ஷன் எவ்வளோன்ட்டு. ஒரு வழியாக அன்னும் ரீச் ஆகிட்டோம். சரி, கேக் வாங்கலான்னு போயிட்டு கேக்கில் என்ன எழுதுறதுனே தெரில. ஸோ அதனால் வண்டியோட நம்பர் எழுதியிருக்கோம். ஊருக்கு வந்துட்டு அம்மாவையும் பாட்டியும் காரில் ரைட் கூட்டிகிட்டு போனோம். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் பார்க்கிங்கில் நிப்பாட்டிடலான்னு சொல்லிட்டு பார்க்கிங்கில் எடுத்தோம். நாங்கள் ஸ்பேஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும் காருக்கு போட்டிக்கோள அப்படின்னு நினச்சோம். ஆனால் வந்து கார் ஏற ஏற தான் தெரிஞ்சுது. ஸ்பேஸ் வந்து 10தோ இல்லையோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். ஸோ அவங்க, நாங்கள் வந்து டிரைவர் போட்டு தான் வந்திருந்தோம். ஸோ அவங்க வந்து பார்த்து தான் ஏற்றுனாங்க. எங்கள் பாபாக்கா அந்தளவுக்கு டிரைவிங் வந்து இன்னும் இதாக அவ்வளோ பழக்கம் இல்லை, ஏன்னா இது ரொம்ப பெரிய கார்னால். ஸோ அவங்க ஏற்றிட்டாங்க. ஸோ இப்போ பாருங்கள், அந்த போட்டிக்கோள ஃபுல்லாக ஃபுல்லாக நிறைஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ இப்போ உள்ளே போகிறக்கு அந்த ஸ்டெப்பில் மட்டும்தான் கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி இருக்குது. நாங்கள் வந்து ரொம்ப பயந்தோம், எப்படிடா திருப்பி உள்ளே போகுமா போகாதா அப்படின்னு நினச்சோம். ஆனால் பரவாயில்ல, அவங்க கரெக்டாக பர்ஃபெக்டாக நிறுத்திட்டாங்க. பாரு, இந்த மாதிரி கார் முன்னாடி நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதுவும் இந்த கார் முன்னாடியே தான் நின்று எடுக்கணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டிருந்தது. எப்படி ஒரு வழியாக ஃபில்ஃபில் ஆயிடுச்சு. கேக் கட்டிங் நைட் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நைட்டு கேக் கட் பண்ணிக்கலாம், ஏன்னா வந்ததும் ரொம்ப கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. எல்லோரும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். எல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஸோ பாருங்கள் இப்போ தான் கேக் கட் பண்ண போகிறோம். ஸோ பேரண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணிவிட்டு கேக் கட் பண்ணலான்னு இருக்கோம். ஆதித்யன் ஒரே ஹாப்பியாக எப்போ கேக் கட் பண்ணலான்ட்டு கேட்டுக்கிட்டே இருந்தான். இருடா அப்பா அம்மா பாட்டி தாத்தாலாம் வந்துட்டும்னு சொல்லி வெயிட் பண்ண வச்சுருந்தோம். அவனால் பொறுக்கவே முடியல. அப்புறம் ஊட்டி போகலாமாங்கிறான், எங்கெங்கயோ போலாங்கிறான், அங்க போகணும் இங்க போகணும்னு சொல்றான். எவ்வளவு ஆசை அவன் மனசுக்குள்ள இருக்கு பாருங்க. நான் தான் கேக் கட் பண்ணுவேன், நான் தான் கேக் கட் பண்ணுவேன் சொல்லிட்டே இருக்கான் பாருங்க. இப்ப அவன் தான் மெழுகுவர்த்தியில ஊதுறான். ஊதிட்டு நான் தாம்மா கட் பண்ணுவேன், நீங்களே பண்ணக்கூடாது, நான் தான் பண்ணுவேன், நான் தான் பண்ணுவேன் பாருங்க இப்படி கத்தறான். இப்ப நான் வந்து ஹெல்ப் பண்றேன், அது கூட வேண்டாம், நான் தான் பண்ணுவேன், நான் தான் பண்ணுவேன்னு ஒரே சத்தம் போட்டுட்டே இருந்தான். இப்ப ஒரு எப்படியோ ஹாப்பியா ஹாப்பி மூமெண்டா கேக் எல்லாம் கட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஆதித்யனுக்கு தான் ஊட்டினோம். ஸோ ரொம்ப ஹாப்பி ஆயிட்டான். அப்புறம் கேக் கட் பண்ணி எல்லாருக்கும், பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் கொடுத்துட்டு ஸோ எல்லோரும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ இந்த மூமெண்ட்டில் ப்ரௌடாகிடுச்சு. அவங்களும் பேரண்ட்ஸும் பரவாயில்ல, நல்லா ப்ரௌட் ஆனாங்க. இந்த மூமெண்ட்டுக்காக 2 வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். சக்ஸஸ்ஃபுல்லாக எங்களோட செகண்ட் ட்ரீமை அச்சீவ் பண்ணிட்டோம். ரொம்ப ஹாப்பி எங்களுக்கு, எங்களுக்கும் எங்கள் ஃபேமிலிக்கும். இந்த ஹாப்பி மூமெண்ட்டை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்களும் எங்கள் கார் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் விஷஸ் எப்பயும் எங்களுக்கு தேவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.
எங்கள் கார் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கார் கேரில் தான் இந்த கார் வாங்கினோம். நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இது திருப்பூர் டு பல்லடம் மெயின் ரோட்டில் இருக்குது. கஸ்டமர் சப்போர்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. இவங்கக்கிட்ட எல்லா பிராண்ட் கார்ஸும் அவைலபிளாக இருக்குது. நீங்களும் செகண்ட் ஹேண்ட் கார் ஏதாவது தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். கிரேட் வீக்கெண்ட் விலாக் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.